அது கைலாசம். சிவன் எப்பவும் போல தியானத்துல மூழ்கி போயிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்வதி அவங்களோட பக்தர்களுக்கு கருணை காட்டுறதுக்காக பூலோகத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா விநாயகரும் கார்த்திகேயரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகேயா, நம்ம ரொம்ப நேரமா இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆமா அண்ணா. உனக்கு பசிக்கவே இல்லையா? இல்ல அண்ணா. அட, உனக்கு என்ன உடம்போ? எனக்கு ஒரு மணி நேரமாவே ரொம்ப பசியா இருக்கு. வா, அம்மா கிட்ட போய் அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பாக்கலாம். இப்படி விநாயகரும் கார்த்திகேயரும் சேர்ந்து சமையல் கட்டுக்கிட்ட போனாங்க. ஆனா அங்க பார்வதி தேவி இல்ல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைலாசம் மொத்தமும் தேடி பார்த்தாங்க. ஆனா அங்க எங்கேயுமே பார்வதி தேவி இல்ல. அட, அம்மா எதுக்கு கைலாசத்துல இல்ல? ஒருவேளை பூலோகத்துக்கு போயிருப்பாங்க அண்ணா. ஆமா, அம்மாவுக்கு பக்தர்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க கஷ்டத்துல இருந்தா அவங்களால பார்க்க முடியாது. கண்டிப்பா அவங்க பக்தர்களை காப்பாத்துறதுக்காக அவங்க பூலோகத்துக்கு போயிருப்பாங்க. சரி, உங்க பசிய யாருன்னா தீத்து வைப்பா? அம்மா லட்டுக்களை எங்க எடுத்து வைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நான் உனக்கு அந்த இடத்த காட்டுறேன். இப்படி விநாயகர் அவங்க அம்மா எடுத்து வச்ச லட்டுக்களை கார்த்திகேயருக்கு காட்டினாரு. அப்படியே ரெண்டு பேரும் அந்த லட்டுக்களை நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறமா கைலாசம் வாசல் கிட்ட அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரெண்டு மனுஷங்க வந்தாங்க. நில்லுங்க, யார் நீங்க? இப்படி நேரா கைலாசத்துக்குள்ள போறீங்க? நாங்க பூலோகத்துல இருந்து வரோம்ப்பா. நாங்க எங்க கஷ்டங்களை அந்த சிவன் கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா, நாங்க ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறோம். ஆ, கஷ்டமா? என்ன கஷ்டம்? உங்க கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. பூலோகத்துல ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் எங்க எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துறான். எங்களுக்கு அந்த சிவன் தான் துணையா இருக்கணும். இப்படி அந்த முனிவர் சொன்னதுனால விநாயகர் அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு முடிவெடுத்தாரு. இல்ல இல்ல, நான் உங்களை உள்ள போக விடமாட்டேன். உள்ள அப்பா தியானத்துல இருக்கிறாரு. நான் உங்களை உள்ள போகவே விடமாட்டேன். ஆமா, எங்க அண்ணா சொன்ன மாதிரி நாங்க உங்களை உள்ள போக விடமாட்டோம். ஏன்னா எங்களுக்கே உள்ள போக அனுமதி இல்ல. அதுக்குதான் நாங்களே இப்படி கைலாசத்துக்கு வெளியே இருக்கோம். ஆனா நாங்க பூலோகத்துல விளக்கு ஏத்துற நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேளை செய்யுங்க, எங்க கஷ்டங்களை நீங்களே சுவாமி கிட்ட சொல்லிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் பூலோகத்துக்கு போயிட்டாங்க. கார்த்திகேயா, நீ அந்த விஷயத்தை விடு. வா, நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடலாம். இப்படி விநாயகரும் கார்த்திகேயரும் சேர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அன்னைக்கு பொழுது போச்சு. ஆனா அவங்க அந்த முனிவரோட விஷயத்த மட்டும் சிவன் கிட்ட சொல்லவே இல்ல. மறுநாள் சிவன் தியானத்துல இருந்தாரு. அப்போ நேத்து வந்த அந்த முனிவரு கைலாசத்துக்கு வேக வேகமா வந்தாரு. சிவையா, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட, யாரு நீ? என்ன ஆச்சு? சுவாமி, பூலோகத்துல ஒரு ராட்சசன் எங்களை கொடுமைப்படுத்துறான். இன்னைக்கு நிறைய முனிவர்களை அவன் கொன்னுட்டான். என்னது, கொன்னுட்டானா? ஏன் இந்த விஷயத்த எனக்கு வந்து முன்னாடியே சொல்லல? நேத்து நானும் இன்னொரு முனிவனும் சேர்ந்து கைலாசத்துக்கு வந்தோம். ஆனா உங்க பசங்க ரெண்டு பேரும் எங்களை உள்ள வரவே விடல. அப்புறம் எங்க கஷ்டத்தை அவங்களே உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட அவங்க எதுவும் சொல்லலையா? இல்ல. பசங்களா, இங்க வாங்க. அப்படின்னு சிவன் கத்துனதுனால விநாயகரும் கார்த்திகேயரும் அங்க வந்துட்டாங்க. என்ன அப்பா? இந்த முனிவர் நேத்து என்ன சந்திக்கிறதுக்காக இங்க வந்தாரா? அது உண்மைய சொல்லு விநாயகா. ஆ, வந்தாங்கப்பா. பூலோகத்துல இருந்து அவங்க கஷ்டங்களை சொல்றதுக்காக அவங்க இங்க வந்தா நீங்க என்னன்னா அவங்கள உள்ள வர விடாம தடுத்துட்டீங்களா? குறைஞ்சது அவங்க சொன்ன கஷ்டங்களை கூட நீங்க ஏன் கிட்ட சொல்லல? உங்களுக்கு எவ்வளவு திமிரு! உங்க அஜாக்கிரதையினால அங்க பூலோகத்துல எத்தனையோ உயிர் போயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டத்தோட வழி தெரியல, அதான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. இனிமே உங்களுக்கு இந்த கைலாசத்துல இடம் இல்ல. இனிமே நீங்க பூலோகத்துல சாதாரண மனுஷங்களா வாழுங்க அப்படின்னு சபிச்சிட்டாரு. உடனே அவங்க பூலோகத்துக்கு போயிட்டாங்க. சாதாரண குழந்தைங்களா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கார்த்திகேயா, நம்ம நிஜமாவே பெரிய தப்பு செஞ்சிட்டோம். ஒருத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். ஆமா அண்ணா, இப்போ நம்ம இந்த கோவில்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். எதிர்க்கவே நம்ம அப்பா லிங்க உருவத்துல இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர்கிட்ட போய் சேர முடியல. பாவம், அந்த முனிவர்களோட நிலைமை கூட அன்னைக்கு அதான். நம்ம யாருக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கறோமோ எதிர்காலத்துல நமக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் வரும். இப்படி அவங்க பூலோகத்துல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க.
இந்த பக்கம் பார்வதி தேவி கைலாசத்துக்கு போனாங்க. விநாயகா, கார்த்திகேயா, எங்க இருக்கீங்க நீங்க? பசங்க எங்கங்க? அவங்கள இங்க காணமே. அவங்க பூலோகத்துல இருக்காங்க. விளையாட போயிருக்காங்களா? இல்ல, சாப காரணமா அவங்க போயிருக்காங்க. இப்படி சிவன் நடந்தது எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொன்னாரு. பாவம் பார்வதி தேவி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு தாயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவங்க சரியான வழியில நடக்கிறதுக்கு இந்த தண்டனை அவசியம்தான். இப்படி பார்வதி வெளியே கண்டிப்பா பேசினாலும் அவங்களோட மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் கோவில்ல சாதாரண பசங்க உருவத்துல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த அவங்க கிட்ட ஒரு பூசாரி வந்தாரு. பசங்களா, யாரு நீங்க? உங்களை பாக்கிறதுக்கே ரொம்ப பிரகாசமா இருக்கீங்க. ஆனா இப்படி கோவில்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு இல்லையா? இப்படி அந்த பூசாரி கேட்டதும் விநாயகரும் கார்த்திகேயரும் மொத்த விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இப்படி சொல்றத கேக்கும் போது. ஆ, ஒரு பரிகாரம் இருக்கு நான் சொல்றேன். தாய்க்கு மிஞ்சின தெய்வம் இல்ல, அதுலயும் உங்க தாய் ஜெகன்மாதா. நீங்க அவங்கள பூஜை செய்யுங்க, உங்க சாபம் போயிடும். இப்படி பூசாரி சொன்னதும் விநாயகரும் கார்த்திகேயரும் சேர்ந்து பார்வதி தேவிய கூப்பிட்டாங்க. குழந்தைங்க கூப்பிட்டா அவங்க நிப்பாங்களா? உடனே அவங்க கண்ணு முன்னாடி அங்க வந்துட்டாங்க. அம்மா, நாங்க உங்களுக்கு பூஜை செய்யலாம்னு இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்க பூஜையை ஏத்துக்கோங்கம்மா. இப்படி விநாயகரும் கார்த்திகேயரும் சேர்ந்து பார்வதி தேவிக்கு பூஜை செஞ்சாங்க. அவ்வளவுதான், அவங்களோட தெய்வ ரூபம் திரும்ப வந்துருச்சு. பசங்களா, உங்களோட மனசு மாறும் போதே உங்களுக்கு பாதி சாபம் போயிடுச்சு. இப்போ மொத்த சாபமும் தீந்து போயிடுச்சு. வாங்க, இப்போ நம்ம கைலாசத்துக்கு போலாம். இப்படி விநாயகரும் கார்த்திகேயரும் தாய்க்கு பூஜை செஞ்சதுனால சாப விமுக்தி அடைஞ்சு அவங்க கைலாசத்துக்கு போனாங்க. அது கைலாசம். எப்பவும் போலவே சிவன் தியானத்துல இருந்தாரு. அப்படியே பார்வதி தேவியும் கைலாசத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திகேயனும் விநாயகனும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகேயா, பாரு, இந்த முறை கூட நான் தான் ஜெயிச்சேன். ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் வெறும் ஒரே நிமிஷத்துலயே. ஆமா அண்ணா, சரி, இந்த முறை நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் வந்து உங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னு கார்த்திகேயர் சொன்ன உடனே விநாயகர் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்படி ஒளிஞ்சுக்கிட்ட உடனே கார்த்திகேயர் வந்து விநாயகரை கண்டுபிடிச்சிட்டாரு. அட கார்த்திகேயா, இது எப்படி சாத்தியம்? உன்னால எப்படி இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடிஞ்சது? அண்ணா, நம்ம கைலாசத்துல எப்பவுமே ஒரே பனியா இருக்கும்ல. ஆமா. பாருங்க, இந்த பனியில உங்க கால் தடம் இருக்கு. இந்த கால் தடத்தோட உதவியாலதான் நான் உங்களை இவ்வளவு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன விஷயம்னா அது? நமக்கு கைலாசம் மொத்தமும் தெரியும், இங்க எல்லா இடமுமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க வேற ஒரே பனியா இருக்கு. எந்த பக்கம் போனாலும் கண்ணாமூச்சி விளையாட்டுல நம்ம சீக்கிரமாவே மாட்டிப்போம். அதுக்குதான் நம்ம பூலோகத்துக்கு போய் அங்க விளையாடலாம். நமக்கு பூலோகம் அவ்வளவா தெரியாது இல்லையா? அங்க போய் நம்ம விளையாடினாதான் நல்லா இருக்கும். உண்மைதான் அண்ணா, ஆனா நம்ம பூலோகத்துக்கு போறதுக்கு அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா? நான் என்ன கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வா, போய் கேட்கலாம். இப்படி விநாயகர் கார்த்திகேயர் கூட சேர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க பார்வதி தேவி கிட்ட போனாங்க. அம்மா, அம்மா. என்ன பசங்களா, என்ன வேணும்? அம்மா, எங்களுக்கு கைலாசத்துல விளையாட விருப்பமே இல்ல. கைலாசத்துல விளையாடணும்னு இல்லையா? ஆமாமா, நானும் கார்த்திகேயனும் போய் பூலோகத்துல விளையாடுறோம், அங்க விளையாடிட்டு வந்துடுறோம். உங்க அப்பா இப்ப தியானத்துல இருக்காரு. உங்க அப்பாவுக்கு தெரியாம நீங்க பூலோகத்துக்கு போனா எப்படி? அம்மா, அப்பா இப்ப தியானத்துல இருக்காரு. அவரு கண்ணை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நாங்க அதுக்குள்ளேயே இங்க திரும்ப வந்துடுறோம். ஆமாமா. சரி, போயிட்டு வாங்க. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. இப்படி விநாயகரும் கார்த்திகேயரும் சேர்ந்து பூலோகத்துக்கு போனாங்க. கார்த்திகேயா, இந்த பூலோகத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா அண்ணா, ரொம்பவே அழகா இருக்கு. அண்ணா, இங்க பாருங்க, ஒரு பந்து இருக்கு. எப்ப பாரு, கண்ணாமூச்சி தானே விளையாடுறோம். இப்போ இந்த பந்தை வச்சு பந்தாட்டம் விளையாடலாம். சரி சரி, வா. இப்படி அவங்க அங்க கிடைச்ச பந்தை வச்சு பந்தாட்டம் விளையாடினாங்க. இந்த பந்தாட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம கைலாசத்துக்கு போகும்போது இந்த பந்தையும் கூட எடுத்துட்டு போவோம். இப்படி அவங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் ஒரு முனிவர் அங்கிருந்த குளத்துல குளிச்சுட்டு வெளியே வந்தாரு. அப்பா, இப்பதான் நான் குளிச்சு முடிச்சு வெளியே வந்திருக்கேன். இப்ப நான் போய் நான் வச்சிருக்கிற மரகத லிங்கத்தை வெளியெடுத்து அந்த லிங்கத்துக்கு நான் பூஜை செய்யறேன். இப்படி அந்த முனிவர் அவரோட குளியில முடிச்சுட்டு அவர் வச்சிருந்த மரகத லிங்கத்தை எடுக்கலான்னு விநாயகரும் கார்த்திகேயரும் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாரு. அங்க அவங்க பந்த வச்சு விளையாடுறத அவர் பார்த்தாரு. அறிவு கெட்டவங்களே, நீங்க என்ன செய்றீங்க? ஐயோ, என்னாச்சு? யாரு நீங்க? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இந்த பந்தை எதுக்கு எடுத்தீங்க? இது ஒன்னும் சாதாரண பந்து இல்ல. இந்த பந்துக்குள்ள நான் பூஜை செய்யறதுக்கு மரகத லிங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க இந்த பந்தை வச்சு விளையாடி பவித்திரமான லிங்கத்தை இப்போ அசுத்தம் செஞ்சிட்டீங்க. ஐயோ, எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு லிங்கம் இருக்குதுன்ற விஷயமே சுத்தமா தெரியாது. கடவுளோட குழந்தைங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே திமிர் இருக்குது. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியும் நீங்க எங்களை இப்படி திட்டுறது சுத்தமா நல்லவே இல்ல. ஹா, ஏன் கிட்டயே வாதமாடுறீங்களா? இருங்க, உங்களை நான் என்ன செய்யறேன் பாருங்க. அப்படின்னு அந்த முனிவர் அவரோட கமலண்டத்துல இருக்கிற தண்ணிய கார்த்திகேயர் மேல தெளிச்சாரு. அவ்வளவுதான், கார்த்திகேயர் உடனே கல்ல மாறிட்டாரு. ஐயோ, என் தம்பி இப்ப கல்ல மாறிட்டானே. முனிவரே, நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு நிஜமாவே விஷயம் தெரியாது. என் தம்பி வேற இப்ப கல்லா மாறிட்டான். இந்த சாபத்துக்கு தயவு செஞ்சு விமுக்தி சொல்லுங்க. ஹா, சரி கேளு. இந்த குளத்துல இருக்கிற தண்ணி ரொம்பவே பவித்திரமானது. அந்த தண்ணிய 108 முறை பானையால கொண்டு வந்து கல்லா மாறி இருக்கிற இவன் மேல ஊத்தியாகணும். அது மட்டும் இல்ல, ஒரு முறை பானை கை தவறினாலும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி முனிவர் சொல்லிட்டு அங்கிருந்த மரகத லிங்கத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. விநாயகர் ஒரு பானையால குளத்துல இருக்கிற அந்த தண்ணியை அதுல நிரப்பி வெளியே கொண்டு வந்து அத கார்த்திகேயர் மேல ஊத்துனாரு. இப்படி 106 முறை செஞ்சாரு. இப்படி ஊத்திக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு விநாயகர் கையில இருந்த பானை கீழே விழுந்துருச்சு. ஐயோயோ, கை தவறி போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? மறுபடியும் முதல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும். இப்படி விநாயகர் மறுபடியும் தண்ணிய முதல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு. இப்படி 105 முறை கல்லா மாறின கார்த்திகேயர் மேல அந்த தண்ணிய அவரு ஊத்துனாரு. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. ஆனா என் தம்பி இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. அப்படின்னு விநாயகர் மறுபடியும் தெம்ப வர வச்சுக்கிட்டு 108 முறை கார்த்திகேயர் மேல அந்த தண்ணிய ஊத்திட்டாரு. அப்படி ஊத்தி முடிச்ச உடனே கார்த்திகேயர் மறுபடியும் நிஜ உருவத்துக்கு வந்துட்டாரு. அண்ணா, என்னாச்சுன்னா எனக்கு? என்ன இவ்வளவு வேர்வை? நீங்க எதுக்கு இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? அந்த முனிவர் உன்ன கல்லா மாத்திட்டாரு. அந்த சாபத்துல இருந்து உனக்கு விமுக்தி கிடைக்கிறதுக்கு நான் இந்த குளத்துல இருக்கிற தண்ணிய 108 முறை பானையால உனக்கு அபிஷேகம் செஞ்சேன். அதனாலதான் நான் இப்படி சோர்வா இருக்கிறேன். ஐயோ அண்ணா, என்ன காரியம் நடந்திருக்கு? என்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. ஹா, உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவேன். நீ இப்போ நல்லா இருக்கிற, எனக்கு அதுவே போதும். ஆனா அண்ணா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அப்படின்னு மந்திரம் செஞ்சு லட்டுவை வர வச்சாரு கார்த்திகேயர். அந்த லட்டுக்களை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டாரு விநாயகர். அப்புறம் விநாயகரும் கார்த்திகேயரும் சந்தோஷமா கைலாசத்துக்கு வந்துட்டாங்க.